ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டி சர்ச்சுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷனா இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது 54 ஏக்கர்ஸ்ல டெவலப் பண்ண ஒரு பக்கா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட். இப்போ நீங்க அப்கமிங் 2-3 இயர்ஸ்ல ஹை ரிட்டர்ன்ஸ்க்காக ஒரு நல்ல அப்ரூவ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் தேடிட்டு இருந்தீங்கன்னா அது இங்க உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஒரு பீஸ்ஃபுல்லான லொகேஷன்ல ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் ஸ்டேட்டஸ்ல ஒரு பிளாட் தேடிட்டு இருக்கீங்களா, அப்ப இதுதான் உங்களுக்கு ரைட் சாய்ஸ். கிளியர் டைட்டில் டாக்குமெண்டோட ரொம்பவே லோ பட்ஜெட்ல 90% வரைக்கும் பேங்க் லோனோட ஒரு இன்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்படின்னா இந்த டவுன்ஷிப் நீங்க சூஸ் பண்ணலாம். சென்னை லிமிட்டுக்குள்ளேயே தாம்பரத்துல இருந்து ஒரு 20 மினிட்ஸ் டிரைவ்லயே நல்ல ஃபர்டைலான ஃபார்ம் லேண்ட் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா, சோ அதுவுமே இந்த டவுன்ஷிப்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. வீக்கெண்ட்ஸ பீஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தேடிட்டு இருக்கீங்களா, இந்த டவுன்ஷிப்ல ஃபார்ம் லேண்டோட ஃபார்ம் ஹவுசஸும் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. சோ ஒரு டவுன்ஷிப்ல என்னெல்லாம் அமினிட்டிஸ் இருக்குமோ அது எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அதுவும் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் சார்ஜும் வாங்காமலே இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் இந்த ஆரோ சிட்டி டவுன்ஷிப்ப டெவலப் பண்ணிருக்காங்க. இப்ப அக்கார்ட் ஹவுசிங்கோட ப்ரொப்ரேட்டர் இந்த டவுன்ஷிப் ப்ராஜெக்டோட அட்வான்டேஜஸ், அமினிட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் பத்திலாம் கிளீன் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு, வாங்க பார்க்கலாம். வணக்கம், என்னோட பேர் பிரீஜேஷ், அக்கார்ட் ஹவுசிங்ல ப்ராஜெக்ட் டைரக்டரா இருக்கேன். இது நம்ம ப்ராஜெக்ட் தான், இது அக்கார்ட் ஏரோ சிட்டி ப்ராஜெக்ட் நேம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 56 ஏக்கர்ஸ் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப். இது நார்மல் லே அவுட்ல ஒரு டவுன்ஷிப் மாதிரி டெவலப் பண்ணிருக்கோம். அண்ட் டிடிசிபி கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட், பேங்க் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். இது லீகல் வந்து ரொம்ப பக்காவா கிறிஸ்டலா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன்ஷிப்ன்றதுனால ஃபுல்லாக ஒரு என்டையர் ப்ராஜெக்ட்க்கும் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்ல ஆர்ச், 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம். பிளாக்டாப் ரோட்ஸ், வாட்டர் பைப்லைன் கனெக்ஷனு, ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, பார்க் மட்டும் 2 ஏக்கருக்கு டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம டெவலப்மெண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் நம்ம எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல கஸ்டமர்கிட்ட, அது இப்போதைக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1200, 1500, 1800, 2400 வரைக்கும் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கேற்ற மாதிரி பிளாட் சைஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது பிளாட்ஸு. இதில் வில்லாஸும் நம்ம கட்டி கொடுக்குறோம். வில்லாஸ் பார்த்தீங்கன்னா 21 லேக்ஸ்லேருந்து கொடுக்குறோம் மினிமம் பட்ஜெட்டு. எல்லோரும் எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக இந்த 21 லேக்ஸ்க்கு நம்ம வில்லா கொடுக்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 450 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கொடுக்குறோம். ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன். இதை விட பெருசாக வேணும் கஸ்டமருக்கு ஏற்ற, கஸ்டமருக்கு இதை விட கொஞ்சம் பெருசாக வேணும் அவங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேணும்னா நம்ம கட்டி அதுவும் கட்டி கொடுக்குறோம். நம்ம ப்ராஜெக்ட் இருக்கிறது வந்து உரகடத்தில். உரகடம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒரு பெரிய லொக்காலிட்டி. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு டெட்ராய்டுன்றது மாதிரி இந்தியாவுக்கு ஒரு உரகிடம். ஸோ அந்தளவுக்கு இங்கே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இங்கே டெவலப் ஆகிட்டுருக்கு. மோர் தென் ஒரு 10 லேக் பீப்புள் இங்கே ஜாப் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே. ஸோ அந்தளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சென்னையோட 3வது டைடல் பார்க்கு இங்கே உரகிடத்தில் தான் இப்போது டெவலப் பண்ணிட்டு இப்போ கட்டிகிட்ருக்காங்க. ஐடி பார்க்கு டெவலப் மொத்தம் டோட்டலாக 30 ஏக்கர்ஸ்க்கு அது அலாட் பண்ணிவிட்டு இப்போ அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு. அது இல்லாமல் ஏரோஸ்பேஸ் பார்க்கு எல்லாமே அங்கே டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் பார்த்துக்குங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது ஐஃபோன் கம்பெனியோட ஸ்டாஃபுக்கு டோட்டலாக ஒரு 15,000 வீடு 30 ஏக்கரில் ஒரு டவுன்ஷிப் ஒன்று இதே மாதிரி நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இப்போ கட்டிகிட்ருக்காங்க. அது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டு, மாலு, ஸ்கூல்ஸு எல்லாமே அது உள்ளே வருது. ஸோ இதெல்லாமே நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இதெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகுது வரும் அந்த மாதிரி கிடையாது. டெவலப்மெண்ட் கண் கூட நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சைட் வரும்போது இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கண் கூட நீங்கள் வந்து பாருங்கள். வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சைட் விசிட் பிக்கப் பார்த்தீங்கன்னா உங்கள் டோர் ஸ்டெப்பில் பிக்கப் பண்ணுவோம். உங்கள் கன்வீனியன்ட் டைமில் இண்டிவிஜுவல் கேபில், ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கேப்னு சொல்லிட்டு உங்கள் டோர் ஸ்டெப்பில் உங்கள் கன்வீனியன்ட் டைமில் எங்கள் பர்சன் வந்து உங்களை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்து டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு சைட்டையும் காமிச்சிட்டு உங்களை வீட்லேயே ட்ராப் பண்ணுவாங்க. இன்னொரு பெரிய ஹைலைட்டு வல்லக்கோட்டை முருகன் கோவில். 2000 வருஷம் பழமையான ஒரு முருகர் கோயில் அது. அந்த முருகர் கோயிலேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் தான் நம்ம டவுன்ஷிப் அமைஞ்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து பாருங்கள், சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
இதோட நம்ம சைட்டோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு அப்ரோச் இருக்குது நம்ம சைட்டுக்கு வர்றதுக்கு. அதில் ரெண்டு அப்ரோச் பார்த்தீங்கன்னா 100 feet ரோடு, ஒரு அப்ரோச் 50 feet ரோடு, இன்னொரு அப்ரோச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ரூட். அது தாம்பரத்துலேருந்து 55S, அதாவது தாம்பரம் டு மேட்டுப்பாளையம் நம்ம சைட்டு வரைக்கும் பஸ்ஸே வருது. ஸோ அது ஒரு பஸ் ரூட்டு. ஸோ இது மாதிரி ஒரு நாலு அப்ரோச் நம்ம சைட்டுக்கு இருக்குது. நார்மலாக மற்ற சைட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரோச் இருக்கிறதே பெரிய விஷயம், நம்ம சைட்டுக்கு அப்படி கிடையாது, நாலு அப்ரோச் இருக்குது. கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவேஸ்லேருந்து எல்லா ஹைவேஸ்லேருந்து கனெக்டிவிட்டி இருக்குது. ஜிஎஸ்டி ரோட்லேருந்து கனெக்டிவிட்டி இருக்குது, சிங்கப்பெருமல் கோயில் வண்டலூர் வழியாகவும் வரலாம். அதே மாதிரி NH4 பெங்களூர் ஹைவேலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்கு லெஃப்ட் எடுத்து நீங்கள் அப்படியே நம்ம சைட்டுக்கு வரலாம். இது இல்லாமல் உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு வழியாக நமக்கு நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes நம்ம சைட்டுக்கு வரலாம். ஸோ இதெல்லாம் அப்ரோச் பார்த்தீங்கன்னா சைட்டோட கனெக்டிவிட்டிலாம் நிறைய இருக்குது. ஸோ இதை உங்களுக்கு அதனால் டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டுருக்கு இங்கெல்லாம். ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறீங்கனாலும் சரி, உடனே வீடு கட்டணுன்னா கூட நீங்கள் வந்து நம்ம சைட்டில் ப்ளாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ நிறைய பேருக்கு இந்த ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஈல்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். இன்றைக்கி சிட்டியில எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் உங்களுக்கு, எல்லாமே ஹைப்ரிட்டு கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி வர்றதுனால உங்களுக்கு அது நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது, அது உங்களுக்கு எடுத்துக்க முடியாது. பட் இங்கே நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, எல்லாம் ஆட்டோமேட்டடு, நீங்களே அது ஒரு ஈல்டு பண்ணி நீங்கள் வீக்கெண்ட் வந்து அதை நீங்கள் ஈல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் வீக்கெண்ட் ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நல்லாவும் அந்த நீங்கள் ஈல்டு கொடுக்கும் இங்கே, ஏன்னா அந்தளவுக்கு மண்ணு வந்து இங்கே அந்தளவுக்கு அருமையான மண்ணுன்றதுனால, இங்கே வெட்ட இல்லைன்னா சாயில் இங்கே, அதனால் உங்களுக்கு அது நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நீங்கள் இங்கே வந்து ஈல்டு பண்ணலாம். அதுக்கு நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுமோ பண்ணுறோம். நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி ஒரு வீக்கெண்டு என்ஜாய் பண்ணணும், ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணணுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும் அவங்களுக்கு, அது ஒரு ஆசை இருக்கும். அதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ECR போயிடுவாங்க, ECR பாண்டிச்சேரி அப்படி போயிடுவாங்க, OMR அந்த மாதிரி போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி ரேட்டு எங்கேயோ போயிடுச்சு. இது நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா சென்னையிலே இருக்குது, தாம்பரத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 20 minutes நீங்கள் நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகலாம். ஸோ நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரீனரியாக இருக்குது, வாட்டர் நல்லாயிருக்கு, சாயில் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் ஃபார்ம் ஹவுஸும் நம்ம கட்டி கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா இது இப்போ நம்மக்கிட்ட வாங்கின ஒரு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி கொடுக்க சொன்னார், நம்ம கட்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு வீக்கெண்டு என்ஜாய் வந்து பண்ணலாம், ஏன்னா அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கும், நல்ல க்ரீனரி, நல்ல அட்மாஸ்ஃபியர், ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் உங்களுக்கு நீங்கள் ஒரு வீக்கெண்ட் வந்தால் கூட என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இது நம்ம ப்ராஜெக்ட்டு, நம்ம டவுன்ஷிப்பு உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். சைட் விசிட் வந்து பாருங்கள், டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்ற ஒரு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் வேறு எந்த சைட் வேணால் பாருங்கள், ஆனால் நம்ம சைட்டை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு தடவை வந்து பாருங்கள், நீங்கள் வாங்குறீங்க வாங்கலை ரெண்டாவது பட்சம், ஆனால் நம்ம சைட்டை வந்து பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் சைட் விசிட் பார்த்தீங்கன்னா உங்கள் டோர் ஸ்டெப்பில் பிக்கப் இருக்குது, நான் சொன்ன மாதிரி உங்கள் கன்வீனியன்ட் டைமில். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஸ்பெக்டில் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் வேல்யூ கிடைக்கும், ஏன்னா இப்போ மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ரிசியேஷன் ஆன ஒரு ரேட்டில் தான் கொடுத்துட்ருப்பாங்க. ஏன்னா இது நம்ம ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1550 தாங்க பர் ஸ்கொயர் ஃபீட்டு, 9 lakhs பிளாட் கொடுத்துட்ருக்கோம். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் ப்ரைஸ், அதாவது நம்ம சைட் இப்போ சரௌண்டிங்லாம் 2000-2500 போயிட்டுருக்கு. இது நம்ம கம்பெனியோட ஓன் சைட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓன் டெவலப்மெண்ட், எங்களுடைய கம்பெனி ஓன் டெவலப்மெண்ட்டு, இதில் ப்ரோக்கர்ஸு மீடியேட்டர்ஸ் எல்லாம் இன்வால்வ்டு கிடையாது. அதனால் நம்ம இந்த ரேட்டு டைரெக்டாக கஸ்டமருக்கு இந்த ரேட்டு எங்களால் கொடுக்க முடியுது, 1550 பர் ஸ்கொயர் ஃபீட்டு. இது ஆல்ரெடி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம், ஃபேஸ் 3 ஆல்ரெடி முடிய போகுது, ஃபேஸ் 4 நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைஸு அது 1800-2000 வரைக்கும் போகும். ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு யாராவது அந்த விஷனில் வரும்போது இது இந்த நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்டாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு அசர்ட்டாக அமையும், அவங்களுக்கு வந்து பின்ன ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப கை கொடுக்கும். ஏன்னா இது நம்ம எதிர்பார்க்கறது அப்ரிசியேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த டைடல் பார்க்காக இருக்கட்டும், ஏரோஸ்பேஸ் பார்க்காக இருக்கட்டும், இன்னொரு வித்தின் ஒரு 1.5 years ஓப்பன் ஆகிடும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இந்த ஏரோஸ்பேஸ் பார்க் எல்லாமே. ஸோ இதெல்லாம் ஓப்பன் ஆன பிறகு இது நம்ம ப்ராஜெக்டில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 3000 rupees போகுங்க. இது நான் அடித்து சொல்லுவேன், 3000 rupees மினிமம் ஒரு 1.5-2 வருஷத்துக்குள்ளே இது மினிமம் 3000 rupees மேலே போகும். ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தான ப்ராஜெக்ட்டு. அதனால் நீங்கள் தயவுசெய்து வந்து சைட்டு வந்து பாருங்கள், பார்த்துட்டு அந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள்.
உங்களுக்கே அது புரிய வரும். அது என்ன இதோட நம்ம சைட்டோட இம்பார்ட்டன்ஸு, நம்ம சைட்டு சுற்றி இருக்கிற லொக்காலிட்டியோட இம்பார்ட்டன்ஸ். தேங்க்யூ. வாங்க சைட்டில் நம்ம மீட் பண்ணுவோம். சைட்டில் நான் இருப்பேன், வாங்க மீட் பண்ணுவோம். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். உங்களோட கன்வீனியண்ட்டான டைமில் ஃப்ரீ சைட் விசிட் புக் பண்ணுங்கள். இந்த டவுன்ஷிப்பை உங்கள் ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருங்க. ஸ்க்ரீனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டைரக்ட் அக்காட் ஹவுசிங்கோட கான்டாக்ட் நம்பர். இந்த நம்பருக்கு டைரெக்டாக நீங்களே கால் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அதர் டீட்டெயில்ஸ் அண்ட் உங்கள் குவரிஸ் எல்லாமே கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். சென்னையில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்பர்ட்டிஸை நீங்க தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.